ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கிங்னா என்னது, எப்படி வந்து சக்கிங் போடுறாங்க, எப்படி சக்கிங் போடாமல் போலிங் போடுறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு சக்கிங்னா என்னென்னா, பேசிக்காக சிங்கிள் லைனில் சொல்லணும்னா அது வந்து ஒரு இல்லீகல் போலிங் ஆக்ஷன், அது போட்டால் நோ பால் தருவாங்க. ஸோ அது போடாமல் ப்ராப்பராக எப்படி போலிங் போடுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த சக்கிங் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது, மெயினாக பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு இருக்கும். அதை தவிர யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா பேஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு வேகமாக போடுற போலர்ஸ்க்கு இது பேசிக்காக இருக்கும். ஸோ எப்படி சக்கிங் பண்ணுறாங்க, ஏன் சக்கிங் பண்ணுறாங்க, எப்படி சக்கிங் பண்ணாமல் போலிங் போடுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் தட் பெல் சிம்பல். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ பேசிக்காக சக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து போலிங் ரிலீஸ் பண்ணுற பாயிண்டில் இந்த கை வந்து மடங்கக்கூடாது. மடங்கிறது கூட ஓகே, ஓரளவுக்கு 15 டிகிரி மடங்கலாம் அப்படின்றது தான் ரூல்ஸு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கேருந்து கையை வந்து இப்படி மடக்கி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் வந்து சக்கிங். அதாவது நம்ம நார்மலாக இப்போது ஃபீல்டிங் பண்ணிவிட்டு பாலை த்ரோ அடிக்கிறோம்னா இப்படி கையை மடக்கி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அது வந்து த்ரோ, அது வந்து இல்லீகல். போலிங் போடும்போது அது இல்லீகல். ஸோ அதை அப்படி பண்ணுறதுனால தான் அது வந்து சக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா, இப்படி போலிங் வந்துட்டு இங்கே வந்து இந்த கை இப்படி மடக்கி அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த இடத்த இப்படி மடங்கியிருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது வந்து சக்கிங். இதை வந்து ஒரு 15 டிகிரி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாஸ்பினஸ் தூசரா போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான டெலிவரி. ஸோ ரிஸ்ட்டை வந்து அவங்க அந்த தூசரா பொசிஷனுக்கு போடும்போது அவங்களுக்கு வந்து லேசாக கை மடங்க தான் செய்யும், அது வந்து 15 டிகிரிஸ் வரைக்கும் மடங்கலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த 15 டிகிரிஸ்க்கான எக்ஸ்கியூஸு. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் கையை சுற்றி நேராக வச்சு தான் போலிங் போடுறீங்க அப்படின்றது, பட் உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுறது தெரியவே தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னே யோசிக்க முடியும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் இருந்தது, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்களை செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு மெயினான கோச் கிட்ட போயிட்டு நீங்கள் போலிங் போட்டு காட்டி வெதர் யூஆர் சக்கிங் ஆர் நாட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் ஆடலாம், அதுக்கப்புறம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களை வந்து அப்படியே வெளியில் எடுத்துருவாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் சுனில் நாராயண் அந்த மாதிரி போலர்ஸ்லாம் ஒரு 2 பால் செக் பண்ணுறாங்க, பட் அவங்க அந்த இன்டர்நேஷ்னல் ரெகக்னைசேஷன் கிடச்சதுனால அவங்க ஒரு வேளை செக் பண்ணால் கூட திரும்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனால் ஒரு லோவர் லெவலில் நீங்கள் போய் ஆடும்போது செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்கர் அப்படின்ட்டு ஒரு முத்திரை குத்தி அதோட விட்டுருவாங்க, போலிங்கே திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து வெதர் நீங்கள் வந்து இந்த 15 டிகிரிக்கு மேலே மடக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ மெயினாக 2 ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா இந்த சக்கிங் வந்து வரும், எக்ஸ்க்ளூடிங் பிகினர்ஸ். பிகினர்ஸ் வந்து சின்ன பசங்க இல்லை யாராவது ஒருத்தர் கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி கை சுற்றி போட வரல அப்படின்னா கை மடக்கி தான் போடுவாங்க, அது தனி கேஸ். அதை தவிர வேறு என்ன ப்ராப்ளம்னால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க, அவர் கொலாப்ஸ் ஆகி இப்படி போயிடுவார். இப்படி போயிட்டு அப்புறம் கூட அவர் கையை மடக்காமல் நேராக வந்து இப்படி போட்டுருவார், பட் அது எல்லா கேஸ்லேயும் நடக்காது. மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா போலிங் லைனப் அலைன்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொலாப்ஸ் ஆகி இப்படி இப்படி போயிட்டீங்க, இல்லை கால் வந்துட்டு மடங்கிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பாலை வந்து உள்ளே போடணும் அப்படின்றதுக்காக சைட்லேருந்து சாஞ்சு ஆம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க மடக்கி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சக்கிங் ஆகுது. ஸோ எப்பவுமே அலைன்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஃபுட் அலைன்மெண்ட்லேருந்து பாடி அலைன்மெண்ட் வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா சக்கிங் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர வேறு என்னென்னா, எக்ஸ்ட்ரா பேஸ் ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ ஒரு ஹாஸ்பினராக இருப்பீங்க, போடுற பேஸ் பத்தாது அப்படின்றதுக்காக இன்னும் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு புஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை உங்களுக்கு தெரியாமலே கை வந்து மடங்கி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அது உங்களுக்கு ரியலைஸே பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த 2 சினாரியோஸில் தான் பார்த்திங்கன்னா சக்கிங் வந்து உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பண்ணுவீங்க. இதை தவிர பிகினர்ஸ் வந்து பேசிக்காக ஒரு இடத்துல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரே மாதிரி கை சுற்றி போடுறது தவிர வேறு சொல்யூஷனே கிடையாது. பட் உங்களுக்கு அதாவது எக்ஸ்ட்ரா பேஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சோ இல்லை பாடி கொலாப்ஸ் ஆகியோ பண்ணால் இந்த 2 மிஸ்டேக்கை பண்ணாமல் நீங்கள் தவிர்க்கணும். பாடி அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி தனியாக அதுக்குன்னு ட்ரில் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் நின்றுட்டு உங்கள் அலைன்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உடம்பு நேராக வச்சுருக்கீங்களா அப்படின்னு யாரையாவது அதாவது நீங்களாக போட்டால் உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ யாராவது உங்களோட கோச்சோ இல்லை உங்களுக்கு நல்லா கிரிக்கெட் தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை பார்க்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் இல்லை ஒரு நார்மல் சின்ன ரன் அப்பில் எடுத்து அலைன்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட அலைன்மெண்ட் ஸ்ட்ரைட் ஆயிரும், அதுக்கப்புறம் கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரிலீஸ் பாயிண்டில் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. உங்களோட லோடிங்லேருந்து அன்லோடிங் வரைக்கும் ரிலீஸ் அந்த நான் போலிங் ஆம் புல்லேருந்து எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே
அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கிடச்சிரும். அதை தவிர நீங்கள் இந்த இடத்துல வந்து கையை உதறி இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்கிங் தான் ஆகும். ஸோ இந்த சக்கிங் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து காமனாக சின்ன டிரில், அதாவது நிறைய பேர் வந்து ஏதோ கயிறு கட்டி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு சைடு ரெண்டு சைடு ஆள் நிற்க வச்சுட்டு அப்படி போலிங் போடுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப டிப்பிக்கலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் சக் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேசிக்காக எப்படின்னா, உங்களோட பிச் வந்து 22 yards இருக்குன்னா அதை நீங்கள் குறைச்சிக்கணும். நீங்கள் வந்து போயிட்டு ஒரு 15 yards நின்று ஃபஸ்ட்டு கை மட்டும் நீங்களே சுற்றி பார்த்துட்டு இப்படி பார்த்து கையை நீங்களே பார்த்து போலிங் போடணும். அது வந்து ஒரு நாளைக்கு 50 balls அங்கே 15 yards நின்று, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 18 yards வந்துடுங்க. 18 yards வந்துட்டு அங்கேருந்து ஒரு 50 balls எவ்வளோ எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வரும். அதே மாதிரி போலிங் போடும்போது இப்படி பார்த்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க, தப்பே இல்லை. இப்படி பார்த்துட்டு கை ரிலீஸ் பண்ணுறீங்களா, ஏன்னா மசில் மெமரின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் போட உங்கள் மசில் வந்துட்டு இப்படி தான் போடணும் அப்படின்றத அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கையை நேராக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்த்தே போடுங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கை நேராக வருதான்னு பார்த்து இப்படி போட்டிங்கனாலே அந்த மசில் மெமரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கை மடக்காமல் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 15 yards நின்று போடுங்க, அப்புறம் 18 yards வாங்க, அப்புறம் 22 yards வாங்க. இந்த மாதிரி குறைக்க பார்த்தீங்கன்னா, ஐ மீன் குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போலிங் வந்து கை மடக்காமல் வந்துடும். ஸோ சக்கிங்னா என்னது, எப்படி செக் பண்ணாமல் போடுறது அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 2 points தான், ஓவர் பேஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நான் போலிங் ஆம்லேருந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி அலைன்மெண்ட் தப்பாக இருக்குன்னா அலைன்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போலிங் போட்டு கையை நேராக எடுத்துகிட்டு வர பாருங்கள். அண்ட் இது ரெண்டையும் பண்ணல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15 yardலேருந்து போலிங் போடுங்க, அப்புறம் 18, அப்புறம் 22, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் கையை நீங்களே பார்த்து கை நேராக வருதான்னு பார்த்து போலிங் போட்டு பார்த்திங்கனாலே சக்கிங் அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஒரு கோச்சை வச்சுட்டு அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா சக்கிங் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செக் பண்ணி தான் விளையாடுறோம். அண்ட் டென்னிஸ் பால் ஆகட்டும், ஸ்டம்பர் பால் ஆகட்டும், எல்லா பால்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி போட்டு தான் விளையாடுறோம். அது வந்து எப்போவுமே ஒரு அட்வைசபிளான விஷயம் கிடையாது. ஸோ போலிங் போடுறது எப்படி அப்படின்றத எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பத்தாது, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.